வேலவன் ஸ்டோர்ஸ்ல நம்ம வந்தோம்னா எல்லா வேலையும் எல்லா பர்ச்சேஸும் முடிச்சுட்டு ஒரே இடத்துல இருந்து போயிடலாம். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பிரஸ் மீட் நம்ம நாளைக்கு நடந்த போது ஜென்ரல் எலெக்ஷன் ஃபார் லோக்சபா 2024க்கு என்னென்ன ஏற்பாடுகள் நம்ம பண்ணியிருக்கிறோம் அதில் தெரிவித்துறதுக்கு இந்த பிரஸ் மீட் இன்றைக்கி வச்சுருக்கோம். ஸோ நம்ம போலிங் டேட்டோட டைம் காலையில் 7 மணிலேருந்து ஆரம்பிச்சுட்டு மாலையில் 6 மணி வரைக்கும் போகும். அதே நேரத்தில் நம்ம கியூவில் 6 மணிக்கு வந்த அத்தனை வாக்காளர்களுக்கு சீட்டு கொடுத்துட்டு கடைசியில் வந்த ஓட்டர் வரைக்கும் சீட் கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் ஓட் கொடுக்குறதுக்கு நாங்கள் ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு டிஓஸ் கிட்டே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவோம். ஒவ்வொரு ப்ரிசைடிங் ஆஃபீஸர் அது ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம மாநிலத்தில் நம்ம இந்தியா முழுவதுமே கவுண்டிங் டேட்டு 4/6/2024 தமிழ்நாட்டு பொறுத்த வரைக்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் பார்லமெண்ட்ரி கான்ஸ்டிச்சுவன்சி நமக்கு 39 இருக்கிறது. ஆக்சிலரி போலிங் ஸ்டேஷன் நம்ம 177. ஸோ ஆக மொத்தம் டோட்டல் நம்ம 68,321 போலிங் ஸ்டேஷன் நமக்கு இருக்குது. 68,321 நம்பர் ஆஃப் கவுண்டிங் சென்டர் நமக்கு 39. எலெக்டர் டீட்டெயில்ஸ் மொத்த வாக்காளர்கள் அவங்களோட எண்ணிக்கை 6.23 crores, அதில் மேல் 3.06 crore, ஃபீமேல் 3.17 crore, தேர்ட் ஜெண்டர் 8,467. அது மாதிரி ஒரு 6.23 crores ஓட்டர் நமக்கு இருக்கிறாங்க. இதில் முக்கியமாக ஒரு பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்னாக்க 18-19 வயசு அந்த ஏஜ் கோஹர்ட்ல இருக்கிற ஓட்டர் வாக்காளரோட எண்ணிக்கை பார்க்கும்போது 10.92 lakhs, 1,92,000. PWD மாற்றுத்திறனாளி அந்த வாக்காளர்கள் எண்ணிக்கை பார்க்கும்போது யார் யார் மார்க் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய நம்பர் 4,61,771. 85 வயசுக்கு மேலே இருக்கிற வாக்காளரோட எண்ணிக்கை 6,14,002. இந்த போலிங் எல்லாம் ஏற்பாடு பண்ணுறதுக்கு நிறைய பர்சனல் நம்ம ஏற்பாடு எல்லாம் பண்ணியிருக்கோம், நிறைய ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறோம். அந்த எண்ணிக்கை பார்க்கும்போது டோட்டல் நம்பர் ஆஃப் போலிங் பர்சனல் நாங்கள் 3.32 lakhs டோட்டல் நம்பர் ஆஃப் போலிங் பர்சனல் will be carrying out this polling activity, various stages, various process க்கு இருக்கும், அதெல்லாம் இவங்க பண்ணுவாங்க. இதுக்கு முன்னே நாங்கள் எல்லா போலிங் பர்சனலுக்கு 3 வாட்டி ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம். ஃபர்ஸ்ட் லெவல் ட்ரைனிங், செகண்ட் லெவல் ட்ரைனிங், அப்புறம் ஃபைனல் தேர்ட் லெவல் ட்ரைனிங். இன்றைக்கி தேர்ட் லெவல் ட்ரைனிங் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ அங்கே அந்த நம்ம போலிங் பார்ட்டிஸ் எல்லாம் அந்த டிஓஸ் ஆர்ஓஸ் அரேஞ்ச் பண்ண இடத்துல அவங்க ட்ரைனிங் கொடுப்போம். மொத்த நாமினேஷன் டீட்டெயில்ஸ் எவ்வளோ கேண்டிடேட் அது பார்க்கும்போது 950 கேண்டிடேட்ஸ் நம்ம மாநிலத்தில் ஆல்ரெடி நாமினேஷன்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணி அவங்களுடைய இதெல்லாம் வாக்காளர் பட்டியலில் நம்ம போஸ்டல் பேலட்டில் நம்ம இவிஎம்மில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறோம். டோட்டல் மேல் கேண்டிடேட்ஸ் 874, ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் 76. ஸோ அந்த பார்ட்டி வைஸ் கொஞ்சம் அது ஒரு கொடுத்துருங்க. So I'll also provide that party wise observers in the election ke nama general observers 39, police observers 20, 20 expenditure observers 58, 58 expenditure observers ECI aane padi deploy panirukrom, and nama maalina muluvadukke or special expenditure observer ஈசிஐனால் அப்பாயின்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஏற்கனவே நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த என்டையர் போலிங் ப்ரோசஸ்க்கு நம்ம ஈசிஐலேருந்து, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து தமிழ்நாடு மாநிலத்துக்கு 190 கம்பெனிஸ் ஆஃப் சிஏபிஎஃப் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் டிப்ளாய் பண்ணியிருக்கிறோம். நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட், டிஓஸ் எஸ்பிஸ் கமிஷனர்ஸ் ஆஃப் போலீஸ் அவங்ககிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கன்சர்ன்டு போலி ஜென்ரல் அப்சர்வர், போலீஸ் அப்சர்வர் இவங்ககிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் நாங்கள் டிப்ளாய் பண்ணியிருக்கிறோம்.
தேவைக்கேற்போ நாங்கள் டிப்ளாய் எல்லாம் பண்ணியிருக்கோம். எலெக்ஷன் முடிஞ்ச பிற்பாடு இதுலேருந்து 15 கம்பெனிஸ் ஆஃப் சிஏபிஎஃப் நம்ம தமிழ்நாட்டில் வச்சுட்டு அந்தந்த கவுண்டிங் சென்டரில் ஸ்ட்ராங் ரூமில் நம்ம அது இவிஎம் எல்லாம் பாதுகாப்புக்காக நாங்கள் வைக்க போகிறோம். அவங்க ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் கார்டிங் சொல்லுவாங்க, அதில் சிஏபிஎஃப் மட்டும் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஸ்டேட் போலீஸ் இருப்பாங்க. நம்ம மாநில பொறுத்த வரைக்கும் 8050 வல்னரபிள் போலிங் ஸ்டேஷன்ஸ், 181 கிரிட்டிக்கல் 8050 வல்னரபிள் போலிங் ஸ்டேஷன்ஸ், 181 கிரிட்டிக்கல் போலிங் ஸ்டேஷன்ஸ் ஏற்கனவே நம்ம டிஇஓஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. இது அத்தனையோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் டிஇஓஸ் அப்புறம் அப்சர்வர்ஸ் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த நம்பர் அரைவ் பண்ணியிருக்காங்க, அதை நான் கொடுத்துருக்கேன். நம்ம மாநிலத்தில் அது நம்ம இந்த எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி இது மாதிரி அப்புறம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இவங்கெல்லாம் மூலமாக நிறைய இது எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் தொடர்ந்து நாங்கள் பண்ணியிருந்தோம். அதனால் நமக்கு சீஜர் ஃபிகர்ஸ் 17.4 வரைக்கும், நேற்று 9 மணி வரைக்கும், காலையில் 9 மணி வரைக்கும் கேஷ் டோட்டல் 173.85 crore பறிமுதல் பண்ணியிருக்கிறோம். லீக்கர் 6.67 crore, ட்ராக்ஸ் ஆர் நார்கோட்டிக்ஸ் 1.13 crore, ப்ரிஷியஸ் மெட்டல் 1083 crore, அதர் ஐட்டம்ஸ் ஆர் ஃப்ரீபீஸ் 35.78 crores. சி விஜில் ஆப் மூலமாக நமக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்குது. அதோட டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது நேற்று வரைக்கும் நம்மக்கிட்ட 4861 கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருந்தது, அதில் 22 கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும் பெண்டிங் இருக்குது. 3855 நாங்கள் ஆக்ஷன் எல்லாம் எடுத்துருக்குறோம். எம்சிஎம்சி சர்டிஃபிகேஷன், மீடியா சர்டிஃபிகேஷன் அண்ட் மானிட்டரிங் கமிட்டி, அதில் நம்ம எலக்ட்ரானிக் மீடியாவில் என்னென்ன விளம்பரம்லாம் வருதோ அது கண்காணித்து அதுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு கமிட்டி இங்கே இருந்தது. அதில் 179 நம்பர் ஆஃப் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணியிருக்கிறோம். அதில் டீட்டெயில்ஸ் ஆஃப் வீடியோ அண்ட் ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வீடியோஸ் அப்ரூவ்ட் 436, டோட்டல் நம்பர் ஆஃப் ஆடியோஸ் அப்ரூவ்ட் 128. இதே மாதிரி ஸ்டேட் லெவலில் 528 நாங்கள் அப்ரூவ் பண்ணியிருக்கோம். இது தவிர டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் எம்சிஎம்சி சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இப்போது சைலன்ஸ் பீரியட் நேற்று ஈவினிங் 6 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கு ப்ரோஹிபிஷன் ஆஃப் பப்ளிக் மீட்டிங்ஸ் கேம்பெயின்ஸ் இந்த பீரியட்லேயே பண்ணக்கூடாது, அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்குது. அது எலெக்ஷன் கமிஷன்ஸோட கைட்லைனில் ஆர்பி ஆக்ட்லேயே அது கிளியர் கட் ஆகிருக்கு, அது ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த டைமில் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறதுக்கு எம்சிஎம்சி சர்டிஃபிகேட்டும் யார் யார் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அது ஸ்டேட் லெவலில் நாங்கள் கொடுத்துருக்கோம். எபிக் டிஸ்ட்ரிபியூஷன், எலெக்ஷன் ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு டிஸ்ட்ரிபியூஷன், நேற்று வந்த ஃபிகர் வரைக்கும் நம்ம மாநில பொறுத்த வரைக்கும் 27.3 வரைக்கும் யார் யார் அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அவங்க எலிஜிபிள் வாக்காளர் இருந்தால் அத்தனை பேர் நாங்கள் வாக்காளர் பட்டியலே சேர்ந்துருக்குறோம். ஸோ அத்தனை பேருக்கு நாங்கள் எபிக் கார்டு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறோம். ஸ்பீட் போஸ்ட் மூலமாக அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிருக்கோம். ஸோ மொத்தமாக பார்க்கும்போது நமக்கு ஸ்பெஷல் சமரி ரிவிஷன் ஆரம்பித்து இந்த கண்டினியூஸ் ரிவிஷன் 27/3 வரைக்கும் இருந்தது. 26,50,943 எபிக் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். 2650943 இவ்வளோ எபிக்ஸ் எல்லாம் நாம் இது டெலிவர் பண்ணியிருக்கிறோம். இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான கருத்து நான் சொல்ல விரும்புகிறேன், எபிக் மட்டும் இருந்தால் நம்ம போட் போட முடியும் அந்த மாதிரி ஒன்றும் கட்டாயம் இல்லை. அதுக்கு 13 ஆவணங்களில் எபிக் ஒன்று, அதனால் இன்னும் 12 ஆவணங்கள் இருக்கிறது, லைக் டிரைவிங் லைசன்ஸ், பான் கார்டு, ஆதார் கார்டு இது மாதிரி இருக்குது. அதுவும் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுத்துருக்குறோம். இன்றைக்கும் நான் இது கொண்டு வந்திருக்கிறேன், அந்த விவரம்லாம் நான் சொல்ல போகிறேன். ஸோ அதனால்
நம்ம இது வாக்காளர் பட்டிய நம்ம எபிக் கார்டு இல்லைனா கூட ஏதாவது அந்த 12 ஆவணங்கள் ஏதாவது ஒரு எடுத்துகிட்டு நம்ம ஐடென்டிட்டி நம்ம அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். போலிங் பர்சன்டேஜ் ப்ரீவியஸ் எலெக்ஷனில் இதுக்கு முன்னாடி போனோம் ஜென்ரல் எலெக்ஷன் லோக்சபாவில் போலிங் பர்சன்டேஜ் என்னென்ன இருந்தது அதை நான் வாசிக்கிறேன். 2009 73.02%, 2014 73.74%, 2019 72.47%. ஸோ எவ்வளோ போலிங் பர்சன்டேஜ் நம்ம இருந்தது? ஓகே, எகேன் நான் ரிப்பீட் பண்ணுறேன், 2009 லோக்சபா எலெக்ஷன் 73.02, 2014 73.74, 2019 72.47. நம்ம ஸ்டேட் போலீஸில் கிட்டத்தட்ட 1 லாக்ஸ் காவலர்கள் இந்த இதில் நமக்கு பாதுகாப்பு கொடுக்குறதுக்கு டிப்ளோய் பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸாக்ட் நம்பர்ஸ் இது கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும். அது தவிர நம்ம எக்ஸ் சர்வீஸ் மேன் முன்னாள் இராணுவ வீரர் அவங்க ஒரு 12,220 டிப்ளோய் பண்ணுறோம் இன் அடிஷன் டு த போலீஸ் ஃபோர்ஸ். ரிட்டையர்டு போலீஸ் பர்சன் 1,931. அது தவிர கேரளா ஆந்திரப்பிரதேஷ்லேருந்து மொத்தமாக நம்ம ஒரு ஆர்ம்டு போலீஸ் 3,500 ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்க கொண்டு வந்திருக்கிறோம். ஹோம் கார்ட்ஸ் ஆந்திரப்பிரதேஷ்லேருந்து 2,500, தெலுங்கானிலேருந்து 2,000, அது மாதிரி 4,500 ஹோம் கார்ட்ஸும் நம்மக்கிட்ட நம்ம ரிக்யூஜிஷன் பண்ணி வாங்கியிருக்கிறோம். ஸோ இதெல்லாம் டோட்டல் பார்க்கும்போது 1.3 லேக் போலீஸ் பர்சனல் இது எல்லாம் சேர்த்துட்டு 1.3 லேக்ஸ் போலிங் போலீஸ் பர்சனல் நாங்கள் டிப்ளோய் பண்ணியிருக்கோம். எதை என்ன ரிப்பீட் பண்ணணும்? ஹோம் கார்ட்ஸ் ஆந்திரப்பிரதேஷ்லேருந்து 2,500, தெலுங்கானாலேருந்து 2,000. தமிழ்நாடு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இல்லை நான் எக்ஸ் சர்வீஸ் மேன் ரிட்டையர்ட் போலீஸ் பர்சனல் ஆர்ம்ட் போலீஸ் ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ் ஹோம் கார்ட் ஃப்ரம் அதர் ஸ்டேட் சொல்லிவிட்டேன். மொத்தமாக இது எல்லாம் நம்ம சேர்ந்துட்டு ஸ்டேட் போலீஸ் சேர்ந்தாக்க 1.3 லேக் வருது. ஸோ பேலன்ஸ் நம்ம ஸ்டேட் போலீஸ் பர்சன். 190 கம்பெனி அது டிஃப்ரெண்ட் அது டிஃப்ரெண்ட் சிஏபிஎஃப்க்கு டிஃப்ரெண்ட் நார்ம்ஸ் இருக்குது. அதில் டிப்ளோயபிள் பர்சனலும் எவ்வளோ நம்ம அதில் டிப்ளோய் பண்ண முடியும் அதுவும் டிஃப்ரெண்ட் இருக்குது. சராசரியாக ஒரு 100 பவர் கம்பெனி ஜென்ரலாக அது டிப்ளோய் பண்ணுறதுக்கு இருக்கு. அதுக்கும் அவங்களுடைய ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. மினிமம் செக்ஷன் எவ்வளோ வச்சுட்டு நம்ம அவங்க டிப்ளோய் பண்ண முடியும் அந்த மாதிரி அந்தந்த சிஐபி சிஐஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் அவங்க ஸ்பெஷல் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது மாதிரி நம்ம டிப்ளோய் பண்ணோம். இந்த எலெக்ஷனில் பேலட் யூனிட் கண்ட்ரோல் யூனிட் விபிபேட் யூனிட் எவ்வளோ நாங்கள் டிப்ளோய் பண்ணியிருக்கிறோம் அந்த டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். டோட்டல் நம்பர் ஆஃப் பேலட் யூனிட்ஸ் 1,58,568. கண்ட்ரோல் யூனிட்ஸ் 81,157. விபிபேட் 86,858. நான் ரிப்பீட் பண்ணுறேன், பேலட் யூனிட் 158,568, கண்ட்ரோல் யூனிட் 81,157, விபிபேட் 86,858. 86,858. அதே மாதிரி இது நம்ம லோக்சபா எலெக்ஷனுக்கு சொன்னேன். வில்லிவான்கோடு பை எலெக்ஷன் அதுவும் நம்ம அதுக்காக பேலட் யூனிட் 325, கண்ட்ரோல் யூனிட் 326, விபிபேட் 346. இது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். ஆக்சுவல் டிப்ளாய்மெண்ட் எவ்வளோ நமக்கு வாக்குச்சாவடி இருக்கிறது அதில் நம்ம டிபெண்ட் பண்ணுறது. அதுக்கடுத்து ஏதாவது ரிப்பேர் தேவைப்பட்டால் நமக்கு 20% எக்ஸ்ட்ரா இந்த நம்பரில் தான் இருக்கேன். அந்த 20% 20% எக்ஸ்ட்ரா நாங்கள் மினிமம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். ஏதாவது மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரும்போது அதை ரிப்ளேஸ் பண்ணோம்னாக்கா ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கிறோம். பேல் இன்ஜினியரும் நம்ம மாநிலத்திலே அங்கேயங்கே நம்ம டிப்ளோய் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ அதனால் ரிப்பேர் பண்ண முடியும்னாக்கா உடனே அந்த இன்ஜினியர்ஸ் எல்லாம் போயிட்டு ரிப்பேர் பண்ணுவாங்க. ரிப்பேர் பண்ண முடியலனாக்கா அங்கே ரிப்ளேஸ் பண்ணுவாங்க, சேஞ்ச் பண்ணிவிட்டு இன்னொரு மிஷின் அங்கே போட போகிறாங்க.
மீடியா அத்தாரிட்டி லெட்டர், நம்ம போலிங் ஸ்டேஷன் கவுண்டிங் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு மீடியா குரூப்புக்கு நம்ம அவங்களோட ரிப்ரஸன்டேட்டிவ்ஸ்க்கு ஸ்பெஷல் அத்தாரிட்டி லெட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துரு இசிஐனாலே கொடுத்துருக்காங்க. ஸோ போலிங் அன்னைக்கு 4216, கவுண்டிங் அன்னைக்கு 4216, இவ்வளோ அத்தாரிட்டி லெட்டர் நாங்கள் இஷ்யூ பண்ணியிருக்கிறோம். பை எலெக்ஷன் விழுவான் கொடுக்க போலிங்க்கு 13, கவுண்டிங்க்காக 13 கொடுத்துருக்கோம். அப்புறம் நம்ம வெப் காஸ்டிங், அவுட் ஆஃப் 68,000 போலிங் ஸ்டேஷன் நமக்கு 68,000 போலிங் ஸ்டே 68,000 கொஞ்சம் மேலே இருக்கிறது. அதுலேருந்து 44,801 போலிங் ஸ்டேஷனில் டைரெக்டாக நம்ம வெப் காஸ்டிங் பண்ணி அந்த போலிங் ஸ்டேஷனில் என்ன நடக்குது ஸ்ட்ரீமிங் முறையில் நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம கண்காணிக்கிறதுக்கு குழு போட்டு அந்தந்த மாவட்டத்தில் எப்படி போயிட்டுருக்குது, ஏதாவது கம்ப்ளைண்ட் வரும்போது அந்த வாக்குச்சாவடியில் என்ன நடக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்மக்கிட்ட ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ அந்த ஃபெசிலிட்டி 44,801 சென்டரில் போட்டிருக்கோம். அந்த சதவீதம் பார்க்கும்போது மொத்த வாக்குச்சாவடியில் சாவடியோட சதவீதத்தில் 65% அது வரும், 65% நாங்கள் டிப்ளாய் பண்ணியிருக்கோம். இன்னொரு நம்ம பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிக்கு ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். நாங்கள் முன்னாடியும் சொல்லியிருந்தோம் அவங்களுக்கு ரேம்ப், மினிமம் ஒரு ரேம்ப்பு ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷனில் இருக்கணும். ஹீல் சேர் ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷன் லொக்கேஷனில் கண்டிப்பாக வைக்கணும். ஒரு வால்யூண்டியர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, நம்ம ஊனமற்றவர்களுக்கு, முதியவர்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு ஹெல்ப் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இந்த வால்யூண்டியர்ஸ் எல்லாம் நாங்கள் டிப்ளாய் பண்ணியிருக்கோம். அது தவிர ஏதாவது நம்ம பிடபிள்யூடி சீனியர் சிட்டிசன் டிஓஸ்கிட்டே ரிக்வெஸ்ட் கொடுக்குறானாக்க 1950 கால் பண்ணிவிட்டு அவங்க ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க எனக்கு ஒரு வண்டி வேணும்னாக்க, அந்த டிஓ அந்தந்த அசம்பிளி கான்ஸ்டிச்சுவன்ஸ்லே முன்னாடி கவர்மெண்ட் வெஹிக்கிள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு பிக்கப் அண்ட் ட்ராப் ஃபெசிலிட்டியும் கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ஸோ 1950 கால் பண்ணலாம், இல்லைனாக்க சக்ஸம் ஆப்லேயும் நம்ம அதில் நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணால் அந்த டிஓஸ் அது பார்த்துட்டு அவங்க கூட கோஆர்டினேட் பண்ணிவிட்டு அந்தந்த அசம்பிளி கான்ஸ்டிச்சுவன்ஸில் வெஹிக்கிள்ஸ் முன்னாடி அவங்க டிப்ளாய் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்களுக்கு பிக்கப் அண்ட் ட்ராப் ஃபெசிலிட்டி நம்ம கொடுத்துடலாம் ஃப்ரீ. அப்புறம் இவன் இந்த கேட்டகரியில் சீனியர் சிட்டிசன் அண்ட் பிடபிள்யூடி அந்த கேட்டகரியில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் ஃப்ரீ மூவ்மெண்ட்காக ஆல்ரெடி டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி உத்தரவு கொடுத்துருக்காங்க. ஓகே, எபவ் 85 ப்ளஸ் ஃபார் அவர் எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் 85 ப்ளஸ் அண்ட் பிடபிள்யூடி. ஸோ இதில் நம்ம கிட்டத்தட்ட 1 லேக்கு மேலே, 100,000 மேலே சீனியர் சிட்டிசன் இன் 85 ப்ளஸ் கேட்டகரி பிடபிள்யூடி பீப்புள் வித் டிசபிலிட்டி அவங்க வீட்டு வீடாக போயிட்டு நம்ம போஸ்டல் பேலட் கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். அது ஒரு செப்பரேட்டு. நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி அந்த மாதிரி கவர்மெண்ட்னாலே அது ஆர்டர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க 85 ப்ளஸ் அண்ட் பிடபிள்யூடி பீப்புள் வித் டிசபிலிட்டி. ஆ அது யா கவர்மெண்ட் பஸ்க்காக தான், இதுனா கவர்மெண்ட் இதுக்கு தான் சொல்கிறேன். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னாக்க கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட். அது தவிர அதுக்கு எஸ் ஐடி கார்டு இருக்கு, ஐடி கார்டு இருக்கு, ஐடி கார்டு அவங்களோட எபிக் கார்டு இதெல்லாம் இல்லை. இது ஸ்பெசிஃபிக்கலி பிடபிள்யூடிஸ் அண்ட் டிசபிள்ட் பர்சன்ஸ், இது ஓல்டு பர்சன்ஸ்க்கு நம்ம சொல்லியிருக்கேன். ஓகே லெட் மீ கம்ப்ளீட், நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு கிடைச்சல நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். அப்புறம் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் ஓட்டர் ஐடி கார்டு தவிர 12 ஆவணங்கள் நமக்கு இருக்குது. அதில் ஏதாவது நம்ம ஒரு காட்டுட்டு நம்ம போலிங் ஸ்டேஷனில் போயிட்டு நம்ம ஓட் போடலாம். ஆனால் அது ஓட் போடுறதுக்கு நம்ம வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்கிறதா, நம்ம பூத் ஸ்லிப் நம்ம பிஎல்ஓஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த பூத் ஸ்லிப்பில் பார்க்கலாம். இல்லாத பட்சத்தில் நம்ம ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப் அதில் போயிட்டு நம்ம எபிக் நம்பர் போட்ட உடனே எந்த போலிங் ஸ்டேஷனில் எனக்கு வாக்கு இருக்கிறது அது நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியும், அங்கே போயிட்டு நம்ம ஓட் போடலாம். ஸோ அதுக்கு ஐடென்டிட்டி அடையாள ஆவணங்கள் என்னன்னாக்க ஓட்டர் ஐடி கார்டு அல்லது ஆதார் கார்டு, பான் கார்டு, யூனிக் டிசபிலிட்டி ஐடி, சர்வீஸ் ஐடென்டிட்டி கார்டு,
பாஸ்புக் வித் ஃபோட்டோகிராஃப் இஷ்யூட் பை பேங்க், எம்ஜி என்ஆர்இஜிஏ ஜாப் கார்டு, ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், ஸ்மார்ட் கார்டு, பென்ஷன் டாக்குமெண்ட், அஃபிஷியல் ஐடென்டிட்டி கார்டு, இதில் ஏதாவது ஒரு எடுத்துகிட்டு நம்ம போட் போடலாம். ஸோ நான் இதுவும் நாங்கள் இப்போது சாஃப்ட் காப்பி எல்லாத்துக்கும் அவைலபிள் பண்ண போகிறோம். இதில் ஏதாவது சந்தேகம் ஒரு வேறு ஏதோ கருத்து இருந்தால் நீங்கள் கேட்கலாம். அந்த நம்பர் நான் சொல்லியிருந்தேன், நமக்கு ஏஜட் பர்சன் 85 இயர்ஸ்க்கு எபோவ் பார்க்கும்போது 6,14,000 நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பிடபிள்யூடி எலெக்டர்ஸ் 4,61,000. தமிழ்நாடு தபால் எவ்வளோ வந்தது? டோட்டல் ஓட் போஸ்டல் ஓட் ஃப்ரம் 85 ப்ளஸ் 67,165 வாங்கியிருக்கோம். ஃப்ரம் 85 ப்ளஸ் வீடு வீடாக போயிட்டு இது வாங்கியிருக்கோம். அது தவிர பிடபிள்யூடி பீப்புள் வித் டிசபிலிட்டி 41,639. ஸோ இந்த ரெண்டு கேட்டகரி பார்க்கும்போது 1,08,804 வீடு வீடாக போயிட்டு நாங்கள் வாங்கியிருக்கோம். 1950 நம்பர்ல நம்ம கால் பண்ணி சொல்லலாம். அப்போ டிஓ அங்கே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல நமக்கு ஒரு அதுக்கு ஸ்பெஷல் ஆபீசர் நம்ம டிப்ளாய் பண்ணியிருக்கோம். இந்த டிசபிலிட்டி இதெல்லாம் வெல்ஃபேர் எல்லாம் பார்க்கறது இன்னும் எனி டைம், நாளைக்கு எனி டைம், அது போலிங் டைம்க்குள்ளே அவன் கால் பண்ணி சொன்னால் அது நோட் பண்ணிவிட்டு அந்த அசம்பிளி கான்ஸ்டிடியூன்ஸில் ஆல்ரெடி டிப்ளாய் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர், அந்த டிஇஓஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் ஜென்ரலாக நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு வாக்குச்சாவடி ஒரு 2 கிலோமீட்டருக்கு உள்ளே தான் நம்ம வாக்காளர்கள் இருக்கிற மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுவும் ஒரு மெயின் இஷ்யூ இருக்குது. ஸோ எங்கெங்கே அந்த மாதிரி ரிக்வெஸ்ட் வருதோ அதை பார்த்துட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணுறதுக்கு சொல்லுவோம். ஒரு நிமிஷம், இந்த சைட்லேருந்து கேட்டிருந்தேன். எஸ், அவங்கக்காக கியூ சிஸ்டம் நம்ம இருக்கோம், அதில் முன்னுரிமை கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு நம்ம முதியவர்கள், ஊனமற்றவர்கள், கர்ப்பிணி பெண்கள் இவங்கெல்லாம் வரும்போது அவங்க கியூவில் முன்னுரிமை கொடுத்துட்டு அவங்க ஃபாஸ்ட்டு போயிட்டு ஓட் கொடுக்கறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் உத்தரவு இருக்கேன். அதான் சொன்னேன், ஃப்ரண்ட்லைன் ஓட்டர். ஓகே, எலெக்ஷன் கமிஷன் ஆல்ரெடி இதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, யார் யாருக்கு அது முன்னுரிமை கொடுக்கணும் அவங்க கொடுத்துருப்போம். We do not take it as a challenge or something. We rather do it as an entire process to be done very perfectly. Everything has to be done very perfectly. ஒவ்வொரு நம்ம ஒவ்வொரு வாக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். போஸ்டல் பேலட்டும் முக்கியம், ஒவ்வொரு இவிஎம்ல போட பேலட்டும் முக்கியம், நம்ம பர்சனலோடைய ஹெல்த் இது சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியும் முக்கியம். அந்த மாதிரி எல்லாமே ட்ரைனிங்ஸில் அதெல்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணி சொல்லியிருக்கோம். ஆனாலும் கூட சென்னை மாதிரி முக்கியமான நகரங்களில் வந்து அந்த ஓட்டு போலிங் பர்சன்டேஜ் குறைஞ்சிட்டு வருது. இதற்காக வந்து தேர்தல் கமிஷன் வந்து பின்னாடி ஒரு நடவடிக்கை எடுக்கும். இந்த மாதிரி ஓட்டு போடாதவங்க பர்பஸாகவே ஓட்டு போடாதவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுக்கிறது ஏற்பாடு பண்ணணும்? அந்த மாதிரி நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இது வரைக்கும் இல்லை. அதுதான் இனிமேல் அதுதான் சொல்றேன், நீங்களும் கஷ்டப்பட்டு. பட் நம்ம வாக்காளர் இது பர்சன்டேஜ் இன்னும் குறைஞ்சி போகிறதும் இல்லை, 73%, 72% அந்த மாதிரி இதில் இருக்கு. இது இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் எஃபர்ட்ஸ் பண்ணுறோம். அது எலெக்ஷன் கமிஷன் ஆல்ரெடி ஒரு ஃப்ரீக்வெண்ட்லி ஆக்ஸ் கொஸ்டின்ல ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இவிஎம் சம்மந்தப்பட்ட, விவிபேட் சம்மந்தப்பட்ட மேட்டர்ஸ் எல்லாம் ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட், கோர்ட்ஸ் ஆஃப் லாவில் நிறைய வாட்டி அதுவும் டெஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன்லேயும் நம்ம இவிஎம்ஸ் வச்சுட்டு ஹேக் பண்ண முடியுமா அதுக்கும் ஓப்பன்லி அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி காட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இது பார்க்கும்போது அது எல்லா கேஸில் எலெக்ஷன் கமிஷன் அதுக்கு ரொம்ப தெளிவாக அதில் பதிலெல்லாம் கொடுத்துருக்காங்க. மாக் போல் அவங்க இல்லை இல்லை, நம்ம இவிஎம் மிஷினில் பண்ணியிருக்காங்களா வேறு இவிஎம் மிஷினில் பண்ணியிருக்காங்க? சார், செக் பண்ணி
நம்ம நம்ம அந்த மாதிரி ஒரு நியூஸ் கூட வரல. நோ நோ நியூஸ் ஆஸ்க். சார் இன்னொரு இஷ்யூ இருக்கு சார். சார் அந்த நாலனைக்கு என்ன இது இருக்கு, மக்போல் நமக்கு பிஃபோர் த எலெக்ஷன் பண்ணி முடிச்சிருக்கணும். போலிங் ஏஜென்ட்ஸ் எல்லாம் முன்னாடி வச்சுட்டு அதுக்கு ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். அது முன்னாடி 50 ஓட் அது போட்டுட்டு கரெக்டாக அந்தந்த இதுக்கு விவிபேட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகாதா அதெல்லாம் பார்த்துட்டு 7 மணிக்கு முன்னாடியே அது முடிச்சிருவாங்க. அதுக்கும் கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கே. 200 மீட்டருக்கு உள்ளே வேறு யாருமே போகக்கூடாது. அவங்களோட ஃபெசிலிட்டேஷன் சென்டர் எங்கே போடலாம் அதுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. கவுண்டிங் டே ஃபார் த என்டையர் கண்ட்ரி, நம்ம இந்தியா முழுவதுமே ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இது 4 அது டீடைல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு 10 லட்சத்துக்கு மேல இருந்தால் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அதுக்கு ரிவ்யூ பண்ணுறாங்க. 10 லட்சத்துக்கு கீழே இருந்தால் நம்ம டிஓ தலைமையில் இன்னொரு டிஓ நியமிக்க இன்னொரு ஸ்பெஷல் அதுக்கு ஒரு குழு இருக்குது. அந்த குழுவில் பார்த்துட்டு ஆக்ஷன் அங்கங்கே எடுத்துகிட்டே இருக்காங்க. கோர்ட்னாக்க இப்போ தெர் ஆர் 2 things. நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் வரும்போது அதில் எம்சிஎம்சி வயலேஷன் இருந்தால் அது நம்ம டிஓ சிஓ எலெக்ஷன் கமிஷன் அதில் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நம்ம ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். இன்னொரு இருக்கே நம்ம ஐபிசி ஆர் ஆர்பி ஆக்டில் அதில் ஏதாவது வயலேஷன்ஸ் இருந்தால் அதுக்கு எஃப்ஐஆர் லாஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதுக்கப்புறம் அது கோர்ட்டுக்கு போகும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் நம்ம இனிமேல் தான் நாங்கள் வாங்குவோம். அது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். இப்போ வாக்காளர் பட்டியல் நம்ம தயார் பண்ணுறதுக்கு ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, செப்டம்பர் மாதத்தில் நம்ம ஆரம்பித்து ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு அதை நம்ம இன்ஃபார்ம் பண்ணி மீட்டிங்ஸ் எல்லாம் போட்டு டிஓஸ் சிஓ ஆர்ஓ எல்லாமே மீட்டிங் போட்டு இஆர்ஓஸ் அவங்கெல்லாம் மீட்டிங் போட்டு அந்த அடிஷன் டிலிஷன் ஃபிகர்ஸ் எல்லாம் அப்பப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க. பிஎல்ஓஸ் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அந்தந்த பூத்க்கா அந்தந்த வாக்குச்சாவடிக்கா ஒரு பூத் லெவல் ஏஜென்ட்டும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் அது எல்லா பார்ட்டிலேருந்து கொடுத்துருப்பாங்க, கொடுக்கலாம். எல்லா ரெக்கக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியில் கொடுக்கலாம். அதெல்லாம் பார்த்துட்டு எனி அன்டியூ அடிஷன் ஆர் டிலிஷன் இருந்தால் அப்போது அவங்க அதில் அப்ஜெக்ஷன் பண்ணலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அதனால் இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். நம்ம மக்கள் நம்ம பொதுமக்கள்கிட்டே நம்ம வாக்காளர்கிட்டே என்ன வேண்டு கொள்கிறோம்னாக்க இன்றைக்கும் நம்ம ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்பில் போயிட்டு நம்ம எபிக் நம்பர் போட்டு நம்ம பார்க்கலாம் நம்ம பேர் எந்த பகுதியில் இருக்குது எந்த வாக்குச்சாவடி. நம்ம 27/3 வரைக்கும் 27th March கடந்த மாதம் 27th வரைக்கும் அந்த வாய்ப்பு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எலக்ட்ரல் ரோலில் ஏதாவது மாற்றம் நம்ம செய்ய முடியாது, ஏன்னா அது எலெக்ஷன் கமிஷனோட அவர் பேசுறீங்க. போஸ்டல் பேலட் சொல்றீங்களா? இல்ல, போஸ்டல் பேலட் நம்ம எசென்சியல் சர்வீஸ் முறையில தான் கொடுக்க முடியும். அதுக்கு அந்தந்த கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் சப்போஸ் ரயில்வே ஆர் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா மெட்ரோ ரயில் அந்த மாதிரி ஆர் கவர்மெண்ட்டில் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்தால் அவங்க அதுக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்தா அதுக்கும் ஒரு டேட் லைனில் இருந்தது. அந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணியிருந்தால் அவங்க போஸ்டல் ஃபெசிலிட்டி உண்டு. அவங்க அப்ளை பண்ணலனாக்க அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம அந்த இதில் நம்ம இன்க்ளூட் பண்ண முடியாது. இல்லை, அந்த டிபார்ட்மெண்ட் கொடுக்கணும், அந்த டிபார்ட்மெண்ட் கொடுக்கணும், டிபார்ட்மெண்ட் கொடுத்தா அதுக்கப்புறம் நம்ம நல்லா நம்ம எதனா கிளியர் பண்ணி சொல்கிறேன். இந்த வாட்டி வந்த போஸ்டல் பேலட் நமக்கு இருக்கிற இதில் எப்போவுமே ரொம்ப ஹையஸ்ட்டு, ஆல்மோஸ்ட் 90%க்கு மேலே நேற்று வரைக்கும் நாங்கள் இது எண்ணிக்கை நம்ம வச்சுருக்கிறோம்.
அது எப்படினாக்கா ஃபெசிலிட்டேஷன் சென்டர் நேற்று இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். ஒவ்வொரு ட்ரெயினிங் சென்டர்லேயே ஃபெசிலிட்டேஷன் சென்டர் இருந்தது, ஃபஸ்ட்டு செகண்ட் இதில், இன்றைக்கி தேர்ட் ட்ரெயினிங். ஸோ ஆர்ஓ ஆஃபீஸில் இன்றைக்கி டுடே 18-4 வரைக்கும் அவங்க ஒரு ஃபெசிலிட்டேஷன் சென்டர் இன்றைக்கும் வச்சுருக்கேன், P-1 டே வரைக்கும் வச்சுட்டு. நேற்று நம்ம ஒரு திருச்சியில் இதுக்கு முன்னாடி வந்த போஸ்டல் பேலட்டுக்கு அந்த திருச்சியில் நம்ம அனுப்பிச்சிட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து, சப்போஸ் காஞ்சிபுரம்லேருந்து திருநெல்வேலி போகணுன்னாக்க அங்கே கொடுத்துட்டு அந்த திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்க்கு அது டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி திருநெல்வேலியிலேருந்து வந்துட்டு வேறு டிஸ்ட்ரிக்ட்க்கு போகணுன்னாக்க அதுவும் கொடுத்துருக்காங்க. அந்த எண்ணிக்கை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 90% நம்மக்கிட்ட வந்திருக்கு. இன்னிமேல் வந்த போஸ்டல் பேலட் ஆல்சோ கவுண்டிங் -1 வரைக்கும் நம்ம அந்தந்த ஆர்ஓஸ் அதை ஏற்பாடு பண்ணுவாங்க. ஸோ நல்ல அது பர்ஃபெக்ட் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க. எந்த தொகுதியில் அதிகமான வழக்கு பதிவாக இருக்குது நம்ம அந்த பண பட்டுவாடா பொறுத்த வரைக்கும் நம்ம திரும்ப திரும்பி நானும் வேண்டுகொள்கிறேன், நம்ம சிவிஜில் ஆப் மூலமாக நமக்கு அது கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தா உடனடியாக நம்ம ஆக்ஷன் எடுக்கலாம். இதுவரைக்கும் சிவிஜில் நமக்கு 4000 இதில் வந்திருந்து, ஆனால் 4000 டிஃப்ரெண்ட் இதில் பணப்பட்டுவாடாக இருக்கலாம், வேறு இதில் இருக்கலாம், அதெல்லாம் ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் நாங்கள் ரிவ்யூ பண்ணிவிட்டு எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி உடனடியாக அதை அனுப்பிச்சிட்டு அதுக்கு ஆக்ஷன்லாம் எடுத்துருக்குறோம். அந்த பட்டுவாடா அது மாதிரி நம்ம அனாலிசிஸ் பண்ணணும், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் அதெல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுவும் நிறைய டிஓஸ் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்காங்க, செல்ஃபி பாயிண்ட் மாதிரி ஒரு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அந்தந்த வாக்குச்சாவடிக்கு முன்னாடி, அங்கே எடுக்கலாம். நம்ம செல்ஃபோன் யாருமே உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது, எக்ஸப்டிங் ஃபார் போலிங் ஆஃபீஷியல் தோஸ் ஆர் என்டைட்டில்ட் அப்சர்வர்ஸ் போலிங் ஆஃபீஷியல். அந்த ஆர்டர்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம், அதனால எத்தனை பேருக்கு நம்ம பிங்க் பூத்தா நம்ம அந்த மாதிரி பிங்க் பூத் அதை சொல்கிறதில்ல, ஆல் உமன் போலிங் பூத், PWD போலிங் பூத், அது மாதிரி நம்ம எண்ணிக்கை வச்சுருக்கோம். அந்த ஃபார் ஈச் 234 அசம்பிளி கான்ஸ்டிடியூன்ஸ்லேயே ஒவ்வொரு அசம்பிளி கான்ஸ்டிடியூன்ஸ்லேயே ஒரு ஆல் உமன் போலிங் பூத் நம்ம செட்டப் பண்ணியிருக்கோம். இது சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியோடு நான் சொல்கிறேன், நம்ம போலிங் பர்சனலில் 70% கிட்டத்தட்ட உமன் பர்சனல் தான் இருக்கிறாங்க. அதில் எப்படி இருக்குனாக்க முன்னாடியும் வந்த கம்ப்ளைண்ட்க்கு நம்ம பார்த்துட்டு நம்ம எலெக்ஷன் கமிஷன்ஸ் கைட்லைன் ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அட் த சேம் டைம் அனாவசியமாக யாருக்கு ஹராஸ்மெண்ட் எல்லாம் வரக்கூடாது, அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நாங்கள் நிறைய மீட்டிங்கில் சொல்லியிருக்கோம், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருக்கோம், எலெக்ஷன் கமிஷனோட கைட்லைனும் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வந்துட்டு அது மாதிரி இம்ப்ளிமெண்ட் நம்ம பண்ணி வச்சுருக்கோம். 50,000 மேலே இருக்கும்போது அது அவங்க ஆவணங்களோடு சொல்லணும், ஏடிஎம்லேருந்து விட்ரா பண்ணியிருந்தாங்களா என்ன பண்ணியிருந்தாங்களா. அப்புறம் இப்போ டிஜிட்டல் இக்கனாமி நிறைய வந்துருச்சு, அதுவும் பயன்படுத்திருக்காங்க. ஃபார் தட் எலெக்ஷன் கமிஷன் ஆர்டர் படி நம்ம ஒவ்வொரு வாக்குச்சாவடியில் நல்ல ட்ரிங்கிங் வாட்டர் அது வைக்கணும், ஏதாவது ஒரு ஷேட் ஆர் சமியானா, சப்போஸ் அங்கே காரிடரில் ஒன்றும் கவரேஜ் இல்லை அந்த மாதிரினாக்கா ஷேட் ஆர் சமியானா அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுறதுக்கு சொல்லியிருக்கோம். அப்புறம் பொதுமக்கள் வாக்காளருக்கு என்ன நம்ம வேண்டுகொள்கிறோம்னாக்கா பர்சனல் கொஞ்சம் சேஃப்டி மெஜர்ஸ் இருக்கலாம், ஒரு கூட எடுத்துகிட்டு வரலாம். பர்சனல் சேஃப்டி நாங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறோமோ, வெயில் காலத்தில் நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறோம், நமக்கு தெரியும் வெயில் எவ்வளோ கடுமையாக இருக்கும், அதுக்கு பர்சனல் இதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். எஸ் ட்ராக்ஸ் ஆல்சோ ஐ டோல்ட் நோ நோ இட் வாஸ் தேர் நார்கோட்டிக்ஸ் அண்ட் ட்ராக்ஸ் வாஸ் ஆல்சோ. Thank you. பாட்டு சூப்பரா இருக்கு. தேங்க்யூ.
பண பண்டவாளம் இருந்து. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் யுவர் கம்ப்ளிமெண்ட். காலையில் ஹெல்ப் ஆகிட்டு வாங்க சார். ஐடி கார்டு விட மாட்டேன்றாங்க சார், அது கொஞ்சம் சொல்லுங்க. அந்த சர்டிபிகேஷன் இருந்தால் அதை அலோவ் பண்ணுவோம். பார்ட்டி வைஸ் பிரேக்கப், பார்ட்டி வைஸ் ஐ வில் ஷேர் இட் வித் இன் தி வாட்ஸ்அப். யா, தட் ஐ செல்ஃபி பாயிண்ட் வெளியில இருக்கும். நம்ம போலிங் ஸ்டேஷனுக்கு உள்ளே போக கூடாது. போலிங் ஸ்டேஷனுக்கு உள்ளே எடுத்துட்டு போ. இல்ல, வெளியில அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்காங்க ஆல் பூத்ல. இல்ல, நம்ம எடுத்துட்டு போக கூடாது. அது நீங்க ஓகே, இந்த நேம் ஆஃப் த பார்ட்டி நம்ம இருக்க அதுக்கு. டோட்டல் இன் தமிழ்நாடு இல்லை இந்த போலிங் இதில் நம்ம டெப்ளாய் பண்ணியிருக்கோம். இட் வில் வேரி ஃப்ரம் 65 to 70 டிபெண்டிங் அந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.